श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இன்றைய தினம் 10வது அங்கத்திலே பகவத் சங்கல்பனுக்கும் புருஷனுக்கும் நடைபெறும் உரையாடலை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த உரையாடலினுடைய தொடர்ச்சி தான் இப்ப பார்க்க போறோம். சங்கல்பன் பகவத் சங்கல்பன்றது ஒரு புருஷன், புருஷ ரூபமாக அதுவே ஒரு பாத்திரமாக உருவகப்படுத்திருக்கார் இந்த இடத்துல சுவாமி. சங்கல்பன் தன்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். அந்த மனசுக்குள்ள பகவத் சங்கல்பன் சொல்லிக்கிறது என்னன்னாக்க, இந்த புருஷனை பார்த்தாக்க பிரவிற்த்தி மார்க்கத்திலேருந்து விடுபட்டு நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டவனாக தோன்றுகிறான் என்று சொல்றார். பிரவிற்த்தி மார்க்கத்திலேருந்து விடுபடுறதுன்னா பிரவிற்த்தி மார்க்கம்னா என்ன, நிவர்த்தி மார்க்கம்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும். பிரவிற்த்தி மார்க்கம்னாக்க இந்த லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய பலன்களுக்காக இந்த லோகம் சொர்க்கம் கைவல்ய பர்யந்தமான புருஷார்த்தங்களை அனுபவிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய தர்மமான மார்க்கங்கள் செயல்கள் எல்லாமே பிரவிற்த்தி தர்மம் என்று சொல்லப்படுகிறது. மழை பெய்யணும், இதுக்காக காரியரேஷ்டி பண்றோம். அந்த காரியரேஷ்டின்றது ஒரு பிரவிற்த்தி தர்மம். இந்த லோகத்துல இருக்கச்சு ஏதோ ஒரு சுகானுபவத்தை நாம அடையணும்ன்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு செயல். அதுலேருந்து நிவர்த்தர்களாக ஆனோம், அதுல இருந்து நாம எல்லாரும் விடுபட்டவர்களாக இருக்கணும். மேல மேல இந்த லோகத்திலேயே இருக்கிறதுக்கு உண்டான காரியங்களை பண்ணிருந்தோம்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லி புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு சொல்லி சொல்ற, நாம மறுபடியும் பிறக்கிறது மறுபடியும் இறக்கிறது மறுபடியும் அம்மாவுடைய வயத்துல போய் அந்த கர்ப்பத்துல இருந்தல் இருக்கிறது, இதுதான் அந்த ருட்டீனா வரும், இதுதான் ஒரு சைக்கிளா இருக்கும். இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம வெளியில போகணும், இந்த வட்டத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். அதுக்கு உண்டான காரியத்தை பார்க்கணுமே தவிர இதையே பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நிவர்த்தி தர்மம்னு சொல்லக்கூடிய தர்மம் மோட்சோபாயம், மோட்சத்தை அடைவதற்கு உண்டான தர்மம் நிவர்த்தி தர்மம், பக்தி யோகம் சரணாகதி இவெல்லாம் நிவர்த்தி நிவர்த்தி தர்மம்னு சொல்லப்படுது. அந்த நிவர்த்தி தர்மத்துல நாம ஈடுபடணும். புருஷனுடைய நிவர்த்தி தர்மத்துல ஈடுபாடு எப்படி இருந்துருக்குன்னு சங்கல்பம் பார்க்கணும்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம். இப்ப புருஷன் ஈடுபடுவது பக்தி யோக மார்க்கத்துல, யோகத்துல கடைசி நிலை சமாதின்னு சொல்றது, சமாதியில பகவத் சாட்சாத்காரம் ஏற்படும். அந்த பகவத் சாட்சாத்காரத்தை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சாட்சாத்காரம்னாக்க துவனுக்கெல்லாம் ஏற்பட்ட மாதிரி நேருக்கு நேர் பார்க்கறதுன்றது ஏற்படாது, தரிசன சமானாக்காரமான ஜானம்னு சொல்லி சொல்றோம். நேர பார்த்தமானாக்க என்ன ஜானம் நமக்கு ஏற்படுமோ அதுக்கு சமானமாக இருக்கக்கூடிய ஜானம், அந்த ஜானம் தான் நமக்கு வரும். அதுதான் சமாதியினுடைய கடைசி நிலை. இப்ப சங்கல்பன் புருஷனை பார்த்து இப்போ உனக்கு சமாதி ஏற்பட்டிருக்கு என்று சொல்றோம். அந்த சமாதியில எப்படிப்பட்டதான பகவத் குண யோகம்ன்றதும் உனக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த கடைசியே இந்த சமய நிலையில வரைச்சு தரிசன சமானாக்காரமான ஜானம் தானே இப்ப சொல்ல போறோம். அந்த தரிசன சமானாக்காரமான ஜானம்னு சொல்லச்சு
அப்ப எப்படி பெருமாள் சேவை செய்துச்ச பெருமாள் சேவை எப்படி இருந்தது சமாதியில எப்படி பெருமாள் சேவிச்ச என்று கேள்வியை கேட்ட பகவத் சங்கல்பன் புருஷனை பார்த்து அதுக்கு புருஷன் பக்தி சொல்ல பதில் சொல்லச்சு வாஸ்தவம் தான் எனக்கு வந்து இந்த மூன்று லோகத்திலையும் மூன்று வேதங்களாலையும் சொல்லப்படுகிறவன் நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக தேடுகின்ற எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியோட சேவை சாய்க்கிறேன் நிகிலலோக சிந்தாமணின்னு சொல்ற சிந்தாமணின்றது ஒரு ரத்ன விசேஷம் அந்த ரத்னத்தை கையில வச்சிருந்தவனாக்க நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிற காரியம் ஆயிடுமா அந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் என்னென்ன பிரார்த்தனை பண்றாளோ அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பவராக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்துக்கு நித்தியம் கோடி கோடி ஜனங்கள்லாம் வந்துருக்கா அங்க பாக்குறா இன்னைக்கு 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கியூ நின்னது என்றெல்லாம் நாம பாக்குறோம் இப்படி எல்லாம் சொன்னமானாக்க அத்தனை பேரும் மோட்டம் ஓடுன பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரா இல்ல அத்தனை பேரும் தாம் விரும்புவது கிடைக்கணும் நாம் விரும்பாதது ரோகம் போன்றவைகள் தன்னை விட்டு அகல வேணும் என்பதற்காகவே தான் அங்க வராளே தவிர அத்தனை பேரும் மோட்சத்துக்காக வரான்னு சொல்ல முடியாது அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அப்படி இருந்துருக்கச்சு நிகழலோக சிந்தாமணின்னு சொல்லி சொல்ற உலகத்துல இருக்கிறவன் என்னென்ன விரும்புறாளோ விரும்புறதெல்லாம் கொடுப்பவராக அந்த பெருமாள் இருந்திருக்கிறவே தான் அத்தனை பேரும் அந்த பெருமாளிடத்துல வர பிரசஸ்தி மதிஜக்முகி பிரணிதான பாவாஸ்பதே அதுக்கு மேல மாத்திரம் அது மாத்திரம் இல்லை இந்த ஸ்ரீதேவி பூதேவியோடு கூட இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அனுவர் ஒரு அனுகிரகம் பண்ணி நம்மளை தியானம் செய்ய விடாமல் அதாவது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்றது ஒரு எண்ணெய நேர ஒரு குத்திரமானாக்கா அது தாரையா விழுறது அந்த மாதிரி அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தானம் ஒரு தடங்களும் இல்லாமல் விச்சின்னம்னா தடங்கள் நஷ்டம் தடங்கள் இல்லாததாக இருந்திருக்கிற பகவத் ஸ்மிருதி பகவானை பற்றி எண்ணுவது என்கிற ஒரு நிலை இருந்திருக்கு இதுதான் அந்த இடத்துல வருது அப்படி வரச்சே இத வந்து அதுலயே லைச்சு எப்படிப்பட்ட ஒரு சேவை கிடைக்கிறது நமக்கு இப்ப இந்த பக்தி யோகம் பண்றவா அதுலயே லைச்சு போயிடுறோம் அதுல இருந்து அசையறது இல்லை ரமா வசுமதி சஹா சரித தர்மணி பிரம்மணி ரதிம் பஜதி பாவனா லயமிவோபயாதி த்ருதே இப்ப அந்த பெருமாளும் தாயாருமாக எழுந்திருளி இருக்கிற ஒரு நிலை அந்த நிலையில பார்த்தோம்னாக்க அதுலயே லைச்சு வேற எதை பத்தியுமே மனசு நினைக்க தோணல இதுதான் நடக்கிறது ஆகையால எப்படி பெருமாளை சேவிச்சேன்னாக்க என்னால சொல்ல முடியல என் மனசு முழுக்க அங்கேயே லயிச்சுட்டு வேற எதை பத்தியும் நினைக்கல இந்த மாதிரி இருந்திருக்குன்றத புருஷன் சங்கல்பனுக்கு தெரிவிக்கிறேன் இன்றைய தினம் வைகாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம் இந்த புனர்வசு நட்சத்திரத்துல சேவப்பெருமாளுக்கு வசந்தோத்சவத்தின் இறுதி நாள் 7 நாள் வசந்தோத்சவம் நடக்கும் அதுல கடைசி நாள் சாத்துமர தினம் இப்ப நாம பேசிட்டு இருக்கோமே இந்த சமயத்துல எப்படி பெருமாள் சேவை சாய்ப்பேர்னாக்க பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு பங்களான்னு சொல்லுவா வசந்தோத்சவ பங்களான்னு பேரு அந்த பங்களால பெருமாள் எழுந்திருப்பு எல்லா திருவாபரணங்களும் சமர்ப்பிச்சுருக்கு மாலையே இருக்காது பெருமாள் கிரீட்டம் வெங்கடாத்திரி கொண்ட இதுக்கெல்லாம் பதிலா சௌரி சமர்ப்பிச்சுருக்கு அப்படியே புன் சிரிப்போட பெருமாள் சேவை சாய்ப்பு
இந்த பெருமாளை எப்படி சேவிக்கிற எப்படி இருப்பேர் பெருமாள் என்று கேட்டோம்னாக்க இப்படி இருப்பேர்னு நம்ம வாக்குனால சொல்ல சொல்லி அதை முடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால அந்த வாக்குக்கு அவ்வளவு சாமர்த்தம் நமக்கு கிடையாது பெருமாள் ஆச்சரியமா எழுந்துள்ள இருக்கார் அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேல சொல்ல முடியாது அதே மாதிரிதான் புருஷன் சொல்ற ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் சேவை சாய்க்கிறேர் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறேர் நம்மளுடைய அனுகிரகம் பண்றதுக்காகவே சேவை சாய்க்கிறேர் நம்மளுடைய தியானமும் தடைபடாமல் அவர் விஷயமாகவே மேல மேல தொடர்ந்து இருக்கும்படியாகவும் சேவை சாய்க்கிறேர் அதுக்கு மேல எப்படி சேவை சாய்க்கிறேன்னுலாம் எனக்கு சொல்ல தெரியல இதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் அர்த்த சொல்ற ரதிம் பஜதி பாவனா லயமிவோபாதி விரதம் ரமா வசுமதி சகா சரித தர்மணி பிரம்மணி இப்ப சங்கல்பம் சொல்ற பெருமாளுடைய சங்கல்பம் சந்தோஷம் வந்து இப்படிப்பட்ட சமாதி நிலையை அடைந்தவாளுதான் அந்த சங்கல்பம் எதிர்நோக்கி இருந்துருக்கு பகவத் சங்கல்பம் பெருமாளும் அதுதான் எதிர்நோக்கி இருந்துருக்கு மகாத்மன்னே அனன்யலப்யா தவேயம் அவஸ்தா விஸ்மயா வேஷ விஹ்வலம் விதாதி மாமகம் மானசம் இயம் ஹி மகாத்மன்னு சொல்லிடுவோம் இந்த புருஷன் யாரெல்லாம் சமாதியில யோக நிலையில பெருமாளை அனுபவிக்கிற ஒரு சாமர்த்தியத்தோட இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாரும் நிஜமாவே மகாத்மாக்கள் தான் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அனன்யலப்யா தவேயம் அவஸ்தா இப்போ இந்த யோகத்துல மானசீகமான ஒரு சாட்சா்காரம் பெருமாளுடைய சாட்சா்காரன்றது ஏற்படுது இது பிரத்யக்ஷ துல்லியமான சாட்சா்காரன்றது யோகத்தினால பக்தி யோகத்தினால ஏற்படுறது இப்படி ஏற்படுறது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுமா இப்படி யோகத்துல பெருமாளை சாட்சா்கரிக்கிறதுன்ற ஒரு நிலை ஏற்படுமான்னாக்க எல்லாருக்கும் கிடைக்காது யாருக்கோ சில பேருக்கு தான் கிடைக்கக்கூடியது இவையம் அவஸ்தா விஸ்மயாவேச விஹ்வலம் விததாதி மாமகம் மனசம் என்னுடைய மனசுக்கு விஸ்மயாவேச விஹ்வலம் விததாதி அதாவது என்னுடைய மனசு ஒரு ஆச்சரிய என்னுடைய மனசுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்றது அப்படி என்ன ஆச்சரியம் இருக்கு என்று கேட்டாக்க சொல்றேன் இந்த நிலைன்றது எம்ஹி நிவத்தி ரசவாசனா நிரவசேஷி தோப்பவ பர பிரணிதி பத்தம் திருதிமுபேயுஷி சே முஷி துருத பிரவர சர்க்கனா பரித துக்த தாரா கிருதி பிரதிக்ஷண விகல்பனா கலஹ லங்கனி வர்த்ததே என்ன இந்த புத்தியானது நிவர்த்தி ரசவாசனா நிரவசேஷி தோபப்ளவம் நிவர்த்தி மார்க்கத்தினுடைய அனுபவ ருச்சி ஆகையால அதுல எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் இருந்துருக்கு நிவர்த்தி மார்க்கம் நம்மளாம் காலட்சேபம் கேட்கிறோம் கேட்கச்சு அந்த நிவர்த்தி மார்க்கம் அதாவது மோட்சத்தை அடைவதற்கு உண்டான மார்க்கம் தான் நிவர்த்தி மார்க்கம்னு சொல்லப்படுகிற மார்க்கம் அந்த மோட்சோபாயமாக இருக்கக்கூடிய அந்த நிவர்த்தி மார்க்கத்தை அதெல்லாம் நாம ஈடுபடுச்சு காலட்சேபம் கேட்கச்சே நமக்கும் இந்த மாதிரி நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபடணுன்ற எண்ணம்லாம் ஏற்படுறது அது முடிஞ்ச உடனே எத்தனையோ தடங்கள் வருது சுவாபாவிகமாக நமக்கு இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தை பத்தி நினைக்கிறோம் குழந்தைகளை பத்தி நினைக்கிறோம் நமக்கே இன்னும் சுகங்கள்லாம் ஐகமான லௌகிகமான சுகங்கள்லாம் வேணும்னு ஆசைப்படுறோம் இது எல்லாம் தடங்கள் ஆயிடுறது ஆனா இப்ப புருஷனுக்கு இருக்கக்கூடிய நிலை எப்படி தெரியுமா சமாதியில பெருமாளை சேவிக்கிறார் அந்த சமாதியில தடங்கள் இல்லாமல் பகவத் சேவைன்றது கிடைக்கிறது அதோட மாத்திரம் இல்ல
அந்த நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபட்ட நிலைக்கு தடங்களாக எந்த ஒரு பாதகமும் எந்த ஒரு விஷயமும் ஏற்படலையா நிவர்த்தி ரதமாசன நிரவசேஷி தோபப்ளவம் அதுக்கு உண்டான தடங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இப்ப இருக்கிறது இந்த புருஷனுக்கு பரப்பிரநிதி பத்தம் திருதிமுபே யுஷிசே முஷி பரப்பிரநிதி பத்தத்தோ எம்பெருமான் இடத்துல தன்னுடைய மனசை வைக்கிறது அதாவது எம்பெருமான் இடத்துல எம்பெருமான எப்பவுமே தியானத்துல விஷயமாக்கி அவரையே தொடர்ந்து நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க திருதிமுபே யுஷி சே மூஷி அதுல இவனுடைய ஞானம் இருந்துருக்க புத்தி எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டதாக இருந்துருக்கு இங்க சமாதின்றது இருக்க இது யோகத்தினுடைய கடைசி பரியந்த கடைசி நிலை எந்த விஷயமான யோகம்ன்றத பொறுத்துதான் இருந்துருக்கு இது நல்லதா கெட்டதான்றதை பத்தி தீர்மானம் பண்றது இப்ப இங்க கூட யோகாபியாசம்னு எல்லாரும் பண்ற இந்த யோகாபியாசத்துல யாரும் பெருமாளை நினைக்கணும்னு சொல்றதா தெரியல ஏதோ ஆசனங்கள்லாம் சொல்லி கொடுக்குறான் இப்படி ஆசனம் அப்படி ஆசனம்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான் இது என்ன மோரார்லெஸ் சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த உடம்ப வளர்க்கறதுக்கு செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான் இருந்துருக்கு இப்ப வரக்கூடிய யோகங்கள்லாம் யோகம்னு சொல்றது இந்த நிலைக்கு மேற்பட்ட நிலைதான் மனசுக்கு வரக்கூடியது மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுதான் யோகம்ன்றது வசுதா அந்த யோகத்துல எதுவான விஷயமாகலாம் ஆனா புருஷனுக்கு யோகத்துல விஷயமானது சாட்சாத் பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியோரோடையும் சேர்ந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் தான் யோகத்துல விஷயமா இருக்கு அதனால இவனுடைய ஞானம் எப்படி இருந்துருக்கு சேமுஷின்னா ஞானம்னு இருக்கும் அது ஒரு திருதி அந்த நிலை பெற்றதாக இருந்துருக்கு இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் திருத பிரபர சர்க்கர பரித துப்த தாரா கிருதி பிரதிக்ஷண விகல்பனா கலஹ லங்கனி வர்த்ததே பால் சாப்பிடுறதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப நல்லதான் பயசாவை கர்ப்பா வர்த்தந்தே வேதம் சொல்றது கர்ப்பிணியாக இருந்திருக்கிறவ பால் நிறைய சாப்பிட்டாள்னாக்க இந்த கர்ப்பத்தினுடைய வளர்ச்சி ஏற்படும்னு சொல்லி சொல்ற பயசாவை கர்ப்பா வர்த்தந்தேன்னு சொல்லி சொல்ற அதே மாதிரி பயசுன்றது பால் இருக்க பரம போக்கியமான ஒரு வஸ்து இந்த வஸ்து இருக்க பித்தத்தை போக்கடிக்கக்கூடிய மருந்தாகவும் திகழ்கின்றது அதே சமயத்துல போக்கியமான வஸ்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச வஸ்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்காக போக்கியமா இருக்கிற வஸ்துவா இருந்துருக்கு இப்ப இந்த பாலே இப்ப இந்த ஊர்ல நம்ம ஊர்கள்ல இப்ப அதாவது நகரங்கள்ல இருக்கிற பாலை நம்ம நினைச்சுட்டு சொல்லக்கூடாது இந்த பால்லாம் என்னைக்கும் கறந்த பால் ரெண்டு நாள் ஆயிருக்குமோ மூணு நாள் ஆயிருக்குமோ அது பேக்கெட்ல போட்டு வச்சு அது ஃப்ரிட்ஜில் வச்சு நமக்கு ஆத்துக்கு வந்து சேர்றது வந்து சேரச்சே மூணு நாலு நாள் ஆயிருக்கு அப்படி இல்லை அப்ப கறந்து அப்ப கொண்டு வந்து கொடுக்குறால அந்த பால் சாப்பிடணும் அந்த பால் பரம போக்கியமான பால் இன்னும் கேட்டா வாயில புண்ணு இருந்ததுன்னாக்க அந்த வாய் புண்ணுக்கெல்லாம் பாத்திரத்துல தாரையா பாலை கறந்து உடனே அப்படியே சாட்டமானாக்கா பச்சையா சாட்டமானாக்கா அந்த வாய் புண்ணெல்லாம் போயிடும் இது ஒரு வைத்தியம் இது அந்த காலம் சின்ன வயசுலாம் நாங்களே கூட அந்த மாதிரி பண்ணிருக்கோம் அம்மா பால் கறப்பா அந்த கரக்கச்சையே அது அதுக்காகவே ஒரு சின்ன குட்டி டம்ளர்ல பால் கறந்தாள்னாக்கா அந்த தாரை விழுந்து சுட சுட அந்த நுரையோட வாயில சாப்பிட்டமானாக்க அந்த பல்லு எங்கெங்கெல்லாம் புண்ணு இருக்கோ புண்ணு இருக்கிற இடத்துல தான் படுற மாதிரி அதை இது பண்ணி நாம சாப்பிட்டமானாக்க
அது நான் பெரிய வைத்தியம். அது பாவம் ஸ்வயமே போக்கியமாக இருந்துருக்கு. கிராமத்துல போனோம்னாக்க இப்போ நல்லா புல்லு மேய்ஞ்சி வர, அதுல இருந்து வர பசுமாடு எல்லாம் வெறும் புல்லு மேய்ஞ்சி பால் கறக்கிறது. கிருத்திரிமமா மருந்து சாப்பிட்டோ இல்ல வேற ஏதனா ஆகாரங்களை கொண்டு கறக்காமல் கிரமமா புல்லு மேய்ஞ்சி வரந்த பால் இருக்க, அது பரம பௌக்கியமாக இருந்திருக்கும். பாலுக்கு ஒரு விசேஷம், பசும் பாலுக்கு வேற்றம். அந்த பால்ல சர்க்கரையும் கலந்து, குங்குமப்பூ சர்க்கரை இதெல்லாம் கலந்து வாசனையோட ஒரு பால் இருந்ததுன்னாக்க அது ரொம்ப ரொம்ப பௌக்கியமா இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ద్రుత ప్రవర శర్కర భరిత దుగ్ధ ధారా కృతి ప్రతిక్షణ వికల్పన కలహ లంఘనీ పరప్రణిధి పద్ధతో ధృతిముపేయుషీ శేముషి. ఎంబ్రమానిడతల మనస్ వెక్కరదంద్ర ఒక విషయతల ఒక నిలైపాడు అడింద ఆ జ్ఞానతయం இந்த சக்கரை போட்ட பாலையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறான். இதுல பார்த்தா எது ஒசத்தி, இது ரெண்டுல எது சிறந்ததுன்னு பார்த்தோம்னாக்க சில பேர் நினைப்பா இந்த பால் சக்கரை போட்ட பசும்பால் இதுதான் போக்கியம் என்பதாக. ஆனா வஸ்துகத்தியில பார்த்தோம்னாக்க தடையில்லாமல் பெருமாளை அனுபவிக்கிறது, அனுபவிக்கிற விஷயத்துல நிலை பெற்று இருக்கிற ஞானம் இருந்திருக்கு, அதுதான் பரம பௌக்கியமாக இருந்திருக்கு. இந்த பாலுக்கும் பகவத் அனுபவத்துக்கும் ஒரு போட்டி வருது. அந்த போட்டி வரச்சே பாலினுடைய போக்கியத்தையே கீழே தள்ளிட்டு மேல இருக்கிறது பகவத் அனுபவம் தான் என்பதை சொல்றார். இங்க துருத பிரவர சர்க்கர பரித துக்த தார கிருதி பிரதிக்ஷண விகல்பன கலஹ லங்கனே சேமுஷி. இப்படிப்பட்ட ஞானம் இந்த ஞானத்தோடு இருந்திருக்கு. வர்த்ததே சேமுஷி வர்த்ததேன்னு அர்த்தம். இதுக்கு மேல இன்னொரு விஷயம், கவித்வ மத கஸ்மலம் கதக தர்ப திக்மஜ்வரம் பிரலபனாபிமான பிரலபனாபிமானகிரகம் பரப்பிரதிபதர்ப்பண பிரசனயாத்தனஞ்சஸ்வயம் நிவர்த்திய நிரவக்ரஹம் நிபுத விருத்தி மாதிஷ்டசி. நூறு முக்கியமான விஷயம். கவியாவத்தில் இருந்திருந்தாக்க அவ நிறைய நிறைய ஸ்லோகம் பண்றது, நிறைய நிறைய காவியங்களை பண்றதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண பண்ண ஒரு அகங்காரம் ஏற்படும். சுவாமி தேசிகன் தன்னையே புருஷனாக ஆக்கிக்கிறேன், புருஷனா ஒருத்தன் ஆக்கின்ற புருஷன்னா ஜீவன், இந்த ஜீவனா மனசுக்குள்ள இந்த சங்கல்பத்துல நினைச்சுக்கிறார். இதை நினைச்சுண்டு இவர் கவிதார்க்கிக சிம்மனாக இருந்துருக்கிற அப்படின்னால இந்த கவித்துவத்தினால வரக்கூடிய ஒரு செருக்கு என்ன, பகவத் அனுபவமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. இது இப்ப பகவத் விஷயத்துல ஈடுபடுறவா இப்ப சொல்ல போற நான்கு விஷயங்களையும் உபேட்சிப்பா, அதுல பத்தி ஈடுபட மாட்டா, அதை பத்தி விசாரப்பட மாட்டா, அதுல பத்தி நினைக்கவே மாட்டா. முதல் விஷயம் என்னன்னா பெரிய ஒரு ஞாதான்னு சொல்லிக்கணும்னாக்க அவர் பெரிய கவிப்பா என்று சொல்றோம். ஆசு கவி சேக் அந்த மாதிரி எல்லாம் வர பல விருதங்கள்லாம் வருது. அந்த விருதங்கள்லாம் பத்தி வரச்சே கவித்வ மதகஸ்மலம், இந்த கவித்வம்ன்றதே அகங்கார கர்ப்பமாக இருந்தது. சாஸ்திரங்களை கூட வாசிச்சுடலாம், சாஸ்திரங்களை தெரிஞ்சுடலாம், எல்லாம் பண்ணிடலாம், ஆனா கவனம் பண்றதுன்றது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாராலையும் பண்ண முடியாது. உரை நடையில வேணா எழுதிடலாம், சொல்லிடலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த ஸ்லோக ரூபமாக சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி இதுக்கு ஒரு தனியா பகவத் அனுகிரகம் இருக்கணும். அந்த பகவத் அனுகிரகம் இருந்ததுன்னா தான் இந்த கவித்வன்றது ஏற்படும். ஏற்கனவே சொல்லுவா, சில பேர் சொல்லுவா,
சாஸ்திரேஷு ஹீனாக கவயோ பவந்தி என்பதாக. சாஸ்திரம் வாசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதனால சாஸ்திரம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இது வேண்டாம் நமக்கு, இது சாஸ்திரம் வாசிக்கிறதுலாம் நமக்கு தகுந்தது அல்லன்னு சொல்லி பெரிய கவியா போயிடுவான்னு சொல்லி சொல்றான். ஆனா சுவாமி திருவள்ளம் அப்படி இல்லை, கவியா போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கவியாயிட்டமானாக்கா அகங்காரம் நிறைய வந்துடும். சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரம் பண்றேன், ஒரு ராத்திரியில ஒரு யாம விசேஷத்துல அவர் கடைசி யாமத்துல இந்த பாதுகா சாஸ்திரம் முழுக்க பண்றார், 1000 ஸ்லோகத்தை பண்றார். அவருக்கு அந்த மலைப்பு கிடையாது. நம்மள மாதிரி இருக்கிறவா ஒரு 2 ஸ்லோகம் பண்ணணும்னா கூட அல்லாடுவோம். ஆகையால இந்த இடத்துல சுவாமி என்ன சாய்க்கிறாருனாக்க, யோகத்துல ஈடுபட்டு இருக்கிற புருஷனுக்கு கவித்துவமாகிற ஒரு அகங்காரம் இருக்கேன், அந்த அகங்காரத்திலேருந்து, அகங்காரமே ஒரு அழுக்கு, அந்த அழுக்க விட்டவனாக இருக்கான்னு அர்த்தம். கவித்துவ மத கஸ்மலம் கதக தர்ப திக்மஜ்வரம், கதக தர்ப திக்மஜ்வரம்னு சொல்லி சொல்ற, அதாவது வாதம் பண்ற. நாம நிறைய வாசிச்சிருக்கலாம், ஆனா வாதம் பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் வேணும். அதுக்கு மேத என்பது சொல்லப்படுகிறது. ஞானம் மேத என்றெல்லாம் ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்னு வித்தியாசம் இருந்துருக்கு. ஞானம்ன்றது தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது இருக்க, இது ஞானத்தினால ஏற்படுறது, இது ஞானம்னு சொல்லி சொல்றது. மேதைன்னாக்க இப்ப சாதாரணமா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றது. நாம வாசிச்ச விஷயத்த வாதம் பண்ணச்சு அதை கொண்டு வருது, அதை கொண்டு வந்து வாதம் பண்றது இருந்துருக்க, அதுதான் முக்கியம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம், இது ஸ்ருதியில சொல்லிருக்கு, ஆனா அந்த ஸ்ருதி எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது வாதத்துல எடுபடாது. அந்த இடத்த வரைச்சே மேதை இருக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்த அளவுக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். கதக தர்ப திக்மஜ்வரம், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட வாதம் செய்ய வல்லவன் அப்படின்றது சமர்த்தன்றது இருக்க, சமர்த்தம்னு சொல்றது இருக்க, இது ஒரு இருமாற்றம், அகங்காரம், இது ஒரு ஜுரம். இந்த ஜுரமும் போகணும். விலத்பகும் பிரதபனாபிமானகிரகம் விகத்தனம், விகத்தனம்னா ஆத்மஸ்லாக்கனம்னு அர்த்தம். தற்புகழ்ச்சி, தன்னைத்தானையே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறது. மொத்தம் கணக்கே இப்படி கவனம் பண்றதுக்கு சாமர்த்தியமுடையவனாக இருந்துருக்கான். பெரிய பெரிய பேர்பட்ட சதஸா இருந்தாலும் இந்த சதஸ்ல வாதம் பண்ணி அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப உண்டான பிரதிப மேத பிரதிப பிரதிபைய போய் சொல்றது, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல அதுக்கு சேர்ந்த மாதிரி யுக்திய சொல்றது. இப்படி பண்ற ஒரு வாதம் பண்ற சாமர்த்தியமும் ஒருத்தனுக்கு இருந்தது என்ன சொன்னவன கண்டிப்பா அவன் தன்னைத்தானே புகழ்ந்துப்பான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. என்ன மாதிரி யாருண்டு, என்ன மாதிரி யாருண்டுன்னு தான் அவன் சொல்லிப்பான். ஆனா இப்படி கவித்துவத்தோடையும் வாதம் பண்ற சாமர்த்தியமும் இருந்துட்டு இருந்து தன்னை பத்தி தற்புகழ்ச்சி, தன்னை பத்தி புகழ்ச்சின்றதும் சொல்லாத கணக்கு இருந்ததுன்னு பகு பிரலபனாபிமான கிரகம். விகத்தனம் ஆத்மஸ்லக்கணம், தேனோடு அதோடு சேர்ந்திருக்கிறது பகு பிரலபனம், பகுவிதமான ஒரு பிரலபனம், ஏதோ உளறல், அதாவது ஆடம்பரம், ஒரு உபயோகமும் இல்லாத ஒரு ஆடம்பரமான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறது. லோகத்துல இருக்கிறவாளை எல்லாரையும் மோகிக்கும்படியாக பண்றது. அவர் உபன்யாசம் பண்ற, உபன்யாசம் பண்ணச்சேயே அவருக்கு எவ்வளவு தெரியுமோ தெரியாதோ அது வேற விஷயம், வரச்சேயே ஒரு 100 பேரை கூட்டிட்டு வரும். அவர் எது சொன்னாலும் ஒரு 10 வார்த்தைக்கு ஒரு வாட்டி கை தட்டணும்,
கொஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி ஆஹா ஆஹான்னு சொல்லி சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு கும்பல கூட்டிட்டு வந்துட்டு அவளோட இன்னும் ஒரு 50 பேர் சேர்ந்தாள்னாக்கா, ஓஹோ அவ கை தட்டச்செல்லாம் நாமளும் கை தட்டணும் போல் இருக்கு, அவ என்ன ஆச்சரியமா சொல்றாரு என்ன ஆச்சரியமா சொல்றாருன்னு சொல்ல சொல்ல நாமளும் ஆஹா ஆஹான்னு சொல்லணும் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இவாளும் சேர்ந்துட்டு அப்படி சொல்லுவா. இதெல்லாம் ஒரு தற்புகழ்ச்சிக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு விடம்பனம். இப்படிப்பட்டதெல்லாம் இல்லாமல் விகத்தனமிலத்மோ பிரலபனாபிமான கிரகம். இந்த இது ஒரு பிசாசு. இந்த பிசாசையும் பரப்பிரதிபதர்ப்பண பிரதன யாதனஞ்சஸ்வயம். இதுக்கு மேல இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். அவள்லாம் வேணா உபன்யாசம் பண்ணிட்டு போயிடுவா, ஆனா லைன் பை லைன், வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி அர்த்தம் சொல்லி காலட்சேபம் சொல்றதுன்றது கஷ்டம். நான் எப்படி போதிக்கிறேன் பாருங்கோ என்று சில பேர் நினைக்கலாம். என்ன மாதிரி காலட்சேபம் சொல்றவா யாருமே கிடையாது. எதிராளிக்கு மனசுல படும்படியாக ஒவ்வொரு வரிக்கு வரி அர்த்தம் சொல்றது, அதுல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் சொல்றது, சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்றது, இப்படிலாம் நான் சொல்றேன்னு சொல்லி இப்படி இந்த காலட்சேபம் சொல்றதுனால ஒரு கர்வமுடையவர்களாக சில பேரும் இருக்கலாம். பரப்பிரதிபதர்ப்பண பிரதன யாதனாஞ்ச ஸ்வயம் நிவர்த்திய. இவை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே புட்டுட்டு நிரவக்ரஹம் நிபிருத விருத்தி மாதிஷ்டதி. ஒரு தடையில்லாமல் இருந்திருக்கிற மௌனமாக பகவத் சிந்தனையை பண்றவனாக இருந்தான். இப்பேற்பட்ட ஒரு நிலையை நீ அடைஞ்சிட்ட, இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? இது சங்கல்பம், புருஷனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற விஷயம் இது. ஆகையால எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துருக்கு, உம்முடைய நிலையை பார்த்தவுடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துருக்கு என்று சங்கல்பம், பகவத் சங்கல்பம் புருஷனை பார்த்து சொல்ற. அதுக்கு புருஷன் சொல்ற, தேவம் பவத் பிரசாத சம்பவேயம் பராங்முக சுவாவசியமே பிரத்யங்முகி புத்தி விருத்தி. சுவாமியினுடைய பதங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பவத் பிரசாத சம்பவேயம் பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறது. இங்க பவத் பிரசாதம்னா முன்னிலைப்படுத்தி நம்ம எதிரே இருந்திருக்கிறவாள் சொல்றது பவான்னு சொல்லி சொல்ற. புருஷனுக்கு எதிரே இருந்திருக்கிறது இங்க பகவத் சங்கல்பம். அந்த பகவத் சங்கல்பத்தினுடைய ஒரு அனுகிரக விசேஷம்தான், அதாவது பகவத் சங்கல்பத்தினாலதான் ஏற்படுறது. பராங்முக சுவாவசியமே பிரத்யங்முகி புத்தி விருத்திகி என்பதாக சொல்ற. பராக்கு பிரத்யக்குன்னு ரெண்டு விஷயத்த சொல்லி சொல்றாரு. இங்க பராங்முகம்னாக்க அதுல ஈடுபடாமல் வேற எதையோ நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க, அது பராங்முகம்னு சொல்லி சொல்றோம். எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம் இந்த பராங்முகத்தை தான் பாராமுகம்னு தமிழ்ல சொல்லியிருப்பான். பாராமுகம்னாக்க தன்னை பார்க்காமல் வேற எதுலையோ பார்த்துட்டு போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறது, அப்படி இல்லை. பராங்முகமாக இருக்கேன்னு சொன்ன நம்மளாம் பேசிட்டே இருப்போம், எண்ணம் வேற எங்கேயோ இருந்துட்டு இருக்கும். எதிரியே கூட ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருப்பான், அவனை பார்த்தையான்னு கேட்டா நான் பார்க்கலன்னு சொல்லுவேன். ஏன் பார்க்கலன்னு சொன்னா என்னுடைய சிந்தை என்னுடைய எண்ணம் அவனை பத்தி இல்ல வேற எதையோ பத்தி இருந்ததுனால, அதனால பராங்முகம்னு சொல்லி சொல்றது. இப்ப பராங்முக சுவாவசியமே இப்ப எந்த விஷயத்திலேருந்து பராங்முகமாக இருக்குன்றது பார்க்கணும். எம்பெருமானுடைய தியானம் பகவத் விஷயத்திலேருந்து இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய எண்ணம்லாம் பராங்முகமாக இருந்துருக்கு, வேற எதையோ பத்தி தான் நினைச்சுட்டு இருக்கே தவிர பெருமாளை பத்தி நினைக்கல. அப்படிப்பட்ட என்னுடைய மனச பராங்முக சுபாவசியமே பிரத்யங்முகி புத்தி விருத்தி. பிரத்யங்முகின்னா எதிர்நோக்கி போறது, அந்த பெருமாளையே நினைக்கும்படியாக பண்ணிருக்கு. இது யாரால வருது? சும்மாலதான் வந்தது, பகவத் சங்கல்பத்தாலதான் வந்தது.
யமே வைசவிரணத்தை தேனலப்யா ஸ்ருதி சொல்றது ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன பெரிய அறிவாளியாக இருந்த மாத்திரத்தினால பெருமாளை அடைய முடியாது அந்த பகவத் சிந்தனமோ பகவத் தியானமோ நமக்கு ஏற்படாது பெரிய தபஸ் பண்ணிட்டதுனால மாத்திரம் நமக்கு அந்த பகவத் விஷயமான சிந்தனையோ தியானமோ ஞானமோ அதனால மாத்திரம் ஏற்படாது எத்தனை நாளும் ஆனா நீ பட்னியா இருக்கலாம் அவ்வளவுதான் மிச்சமாகுமே தவிர வேற ஒன்றும் ஆகாது என்ன மேதையா ந பகுனா ஸ்ருதேன நீ எவ்வளவுதான் பிரதிபாவானாக இருந்தாலும் மேதாவியாக இருந்தாலும் கூட அந்த பகவத் சிந்தனை ஏற்படாது அப்ப எப்ப வரும் எமே வைஷவர்ணத்தை தேனலப்தாக பெருமாள் அவர் சங்கல்பிக்கணும் அவருடைய எண்ணம் வரணும் இவன் என்னை அடைபவனாக ஆகட்டும் இவனுக்கு என் விஷயமாக சிந்தனை இருக்கட்டும்னு பெருமாள் நினைக்கணும் அப்படி நினைச்சாதான் யார பெருமாள் நினைக்கிறாரோ அவளாலதான் பெருமாளை அணுக முடியுமே தவிர வேற யாராலையும் பெருமாளை அணுக முடியாது அப்போ அதுக்கு மேல ஸ்ருதி சொல்றது சரி யமே வைஷ விருணத்தைன்னா பெருமாள் யார விரும்புறாரோ அவளாலதான் விரும்புனாக்க யார பெருமாள் விரும்புவேர் அப்படின்னு வருது பிரியத்தமாக ரொம்ப ரொம்ப பிரியதமாக ரொம்ப ரொம்ப பிரீதி பாத்திரமாக இருக்கிறது யாரோ அவளை தான் யாரால வசீகரணம் பண்ணப்பட்டதோ அவளால் தஸ்ய வசீகரணம் தரணாகதி அவருக்கு பிரியமாக இருக்கிறதுன்றது அவரிடத்துல யார் சரணாகதி பண்ணாலோ அவளால தான் அவரிடத்துல அவருக்கு அவ விஷயத்துலதான் பெருமாளுக்கு பிரீதி ஏற்படும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ இதுல இருந்து ஏற்படுற அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னாக்க இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டோம்னாக்க பகவத் சங்கல்பம் தான் நமக்கு வரக்கூடிய நன்மை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்குன்னு ஏற்படும் இப்ப யோகத்துல சாட்சாத்காரம் வரத்துக்கு கூட பகவத் சங்கல்பம் தான் காரணம்னு ஏற்படுத்து இப்போ சங்கல்பம் இந்த புருஷனை ஸ்தோத்திரம் பண்ணச்சே உனக்கு தடங்கள் இல்லாமல் பகவத் சிந்தனம்ன்றது ஏற்பட்டிருக்கே இது ரொம்ப ரொம்ப கொண்டாட வேண்டிய விஷயம் அகங்காரம் அமங்காரம் இல்லாமல் இந்த ஒரு தற்புகழ்ச்சி எல்லாம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் உனக்கு ஏற்பட்டிருக்கே இதை காட்டிலும் வேற என்ன வேணும்னு ஆகையால உண்மை நான் கொண்டாடுறேன்னு பகவத் சங்கல்பம் சொல்ல அதுக்கு புருஷன் சொல்ற வார்த்தை என்னன்னா இப்படிப்பட்ட நிலை வந்ததுக்கே காரணம் பகவத் சங்கல்பம் நீர்தான் நான் பெருமாளை பத்தி நினைக்காத இருந்தவனை அவனை நினைக்கும்படியாக பண்ணினவர் நீர் தான் யார் அந்த பகவத் சங்கல்பம் தான் ஆகையால இதுக்கும் தன்யவாதம் நான் உமக்கு தான் சொல்லணுமே தவிர என்னிடத்துல பெருசா விசேஷம் இருக்கிறதா நான் நினைச்சு கூடாதுன்னு அர்த்தம் அசிந்திய பிரபாவச பவான் ஆகமேஷ ஜோகுஷ்யதே எம்பெருமானுடைய பிரபாவம் உம்முடைய பிரபாவம் எதிர இருந்துருக்கே பகவத் சங்கல்பத்தினுடைய பிரபாவம்ன்றது அச்சிந்தியம் எண்ண முடியாததாக ஆகமேஷு ஜோகுஷ்யத்தை ஆகமேஷு வேதாந்தங்களிலேன்னு அர்த்தம் அந்த வேதாந்தங்களில பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள்ல எல்லா இடத்துலையும் பகவத் சங்கல்பத்தினுடைய பெருமை பறைசாற்றப்படுகிறது எப்படின்னா கிரியா சக்தி கேசிதே தனுஜ மதனியும் கேசி மபரே மனஸ்தத்வம் காங்கே மது விஜயினு தமே வேகே தத்தத்பத விஷய துஷ்டம் ததிகன ததோத்துங்க பிராதுர்பவதி பவசிந்து பிரமதன ரொம்ப அற்புதமான விஷயம் இத பகவத் சங்கல்பத்தை சொல்லச்சே சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ற கேச்சிட்டு மது விஜயாக கிரியாசக்தி இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லச்சு மது விஜயனான மதுசூதனன் மதுசூதனுடைய கிரியாசக்தியாக அபிததோ சொல்லுகிறார்கள் கிரியாசக்தி கிரியாசக்தின்றது சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணத்துன்னு அர்த்தம் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி ஜெகத் வியாபாரம்
அந்த ஜெகத் வியாபாரம்ன்றது பெருமாள் ஒருத்தர் தான் பண்ற சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருக்கிறது கிரியாசக்தி. இது எதனால ஏற்படுறது? பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறது. அந்த பகவத் சங்கல்பத்துக்கு கிரியாசக்தின்னு சில பேர் சொல்றான். கேட்டுக்கு தனுகமதினியும் ஹேத்திம் அப்பரே அப்பரே மீது சில பேர் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க தனுஜ மதனி அசுரங்கள்லாம் நாசம் பண்ணுவதற்கு ஏற்பட்ட ஒரு ஆயுதமாக சொல்றார்கள். பெருமாள் தன்னுடைய ஆயுதம் சக்கரத்தாழ்வார் போன்ற ஆயுதங்கள், அதாவது சுதர்சன ஆழ்வார், பஞ்சாயுதங்கள் அமுதன் பஞ்சாயுதம் சாச்சின்றிருக்கார், அதாவது சங்கம் சக்கரம், அதுக்கப்புறமா கட்கம் கத இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சாரங்கம் இதெல்லாம் சமர்ப்பிச்சுருக்க, இப்படி பஞ்ச ஆயுதங்களும் அசுர சுவாவத்துடையவாளுக்கும் அசுராலையும் அழிப்பதற்காகவே ஏற்பட்டது. ஆனா ஒரு விஷயம் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அஸ்திரபூஷணாத்தியாயம்னு ஒரு அத்தியாயம், இந்த அஸ்திரங்கள்லாம் பெருமாளுக்கு பூஷணமாக திகழ்கின்றன, அலங்காரமாக திகழ்கின்றன. பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே, பெருமாள் தன்னுடைய எண்ணத்தினாலேயே எல்லா அசுர சுவாவம் உடையவர்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்கு. அந்த சாகையில தான் இப்ப இந்த சங்கல்பத்தை சொல்லச்சே தனுஜ மதனியும் ஹேத்தியும் அசுரர்களை அழிக்கக்கூடிய ஆயுதமாக சில பேர் சொல்லுகிறார்கள், அப்படியே சொல்லுகிறார்கள். அநேக மனத்தத்துவம் இன்னும் சில பேர் என்ன பண்ணா அந்த சர்வ, அதாவது எல்லா சங்கல்பாத்மகமாக இருக்கிற மனஸ்தத்துவம், மனசுன்னு சொல்லக்கூடிய தத்துவமாக சில பேர் சொல்றார், அதாவது பெருமாளுடைய மனசாக சொல்லி சொல்றார். இது நிலையில இருந்திருக்கு. மதி மது விஜயனகா சுவாம் அபிதத்துகு அந்த சங்கல்பனை பார்த்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியா சொல்றார். சரி, எப்ப வேணா போட்டோம். மீதி சில பேர் என்ன சொல்றாருன்னா அமைவேக்கே தத்தே பத விஷய ஜுட்டம் ஹி நகா, பெருமாள் வேற பெருமாள் சங்கல்பம் வேறன்னு ரெண்டா பிரித்து சொல்லல. அந்த கீழே சொன்ன பிரகாரத்துக்கு கிரியாசக்தியோடையும் அசுராளை அழிக்கிறதுக்கு உண்டான சக்தி மனஸ்தத்துவம் எப்படின்லாம் சொல்லக்கூடிய இவைகளோடு கூடி இருந்துட்டு இருக்கிற பெருமாளாகவே உண்மையோ சொல்றார், பரமபுருஷனே நீர்னு சொல்லி சொல்றார். இப்ப இதுக்கு மேல நீர் என்ன விஷயம் அப்படின்னா பதோத்துங்க பிராதுர்பவதி பவதந்து பிரமதனக, சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை வத்தடிச்சுட்டு அதுல தண்ணீரே இல்லாதபடி பண்ணி எல்லாரையும் கரை சேர்ப்பவராக நீர் இருந்திருக்கே, அதனால நீர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்கே என்று சங்கல்பனை பார்த்து புருஷன் சொல்ற. இது எல்லாம் சத்தியமான விஷயம். அதுக்கு சங்கல்பம் சொல்ற பத்ரா அப்ரத்யூகா த்வயி பகவத இதானி அனகா பிரசாந்த அகமஸ்தி தத் அனுப்ளவா தத்த, உன் விஷயத்துல இப்பொழுது எம்பெருமானுடைய அனுகிரகம்ன்றது எப்படி இருக்குன்னு கேட்டமான தடையில்லாமல் இருந்துட்டு. இதுல ஒரு வேதாந்த விஷயத்தை கவனிக்கணும். பெருமாள் எப்பவுமே அனுகிரக ரூபியா தான் இருந்துருக்கு. நம்ம மாதிரி இருக்கவா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். கடியன் கொடியன்னு சொல்லி சொல்றார் ஆழ்வார் பெருமாளும் மங்களாசாசனம் பண்ணதே சொல்ற. தாம் பத்தடி போனாக்க பெருமாள் அதாவது பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி 100 அடின்னு வச்சுப்போமே, அந்த பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக ஒரு 4 அடி 10 அடி எடுத்து வச்சுமானாக்க பெருமாள் 90 அடி தூரத்துல இருந்து அங்கேருந்து ஓடி வந்துடுறான் இந்த 10 அடி கிட்ட வந்துடுறான்.
இதுதான் சுவாரஸ்யமான விஷயம் பெருமாளுக்கு. பெருமாள் எப்பவுமே அனுகிரகம் பண்ணணும் தான் நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து ஒரு விஷயம் யோசனை பண்ணணும். நாம இங்க இருக்கோம், நம்மளுடைய நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற ஒரு இடைவெளி 100 அடி. நாம 1 அடி கூட எடுத்து வைக்காத இருந்த இடத்துலயே இருந்துட்டு இருக்கோம். பெருமாள் 100 அடி 90 அடி வர வர 100 அடியும் தான் வரக்கூடாதான், 100 அடி வந்து நம்மளை அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னாக்க இல்ல, அங்க நம்மளுடைய முயற்சியும் கொஞ்சம் அபேட்சிக்கு. அப்போ அந்த 1 அடி 2 அடி நாம எடுத்து வச்சோம்னா கூட அவர் 90 அடி 98 அடி நமக்காக வந்துரு. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு வியாஜம் தான், இவன் நம்ம நோக்கி வரான் என்கிற ஒரு வியாஜத்தை தான் எதிர்பார்த்துருக்கேன். நாம பண்ற பரசமர்ப்பணமும் நாம பண்ற பக்தி யோகம் ஒன்னும் இது ஒன்னே காரணம் இல்லை, பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு அவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய எண்ணம் தான் அது காரணம் அனுகிரகத்துக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படி சுவாபாவிகமாக இருக்கிற பகவத் அனுகிரகத்துக்கு அந்த பகவத் சங்கல்பத்துக்கு அப்பப்போ நம்மளுடைய கர்மா தடங்கலாக இருந்துருக்கு. கர்மா நாம பண்ண புண்ணிய பாப்பம் இருந்துருக்க இது தடங்கலாக இருந்துருக்கு. அதனால இங்க பெருமாள் மீதி பேர் சில பேருக்கு என்ன ஆயிடுறது, அந்த கர்மானுகுணமான பலத்தை நடுவுல கொடுத்துட்டு அப்புறமா அனுகிரகம் பண்றதுன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுறது, அந்த அனுகிரகத்துக்கு தடங்கள் ஏற்படுறது. இப்ப புருஷன் விஷயத்துல இப்ப ஏற்பட்டிருக்கிற பகவத் அனுகிரகம் இருக்க அது துளிக்கூட தடங்கள் இல்லாததாக இருந்திருக்கு. அப்ரத்யோகா போய் பகவதா இதானியம் அனக பிரசாதா இதானியம் இப்ப இருக்கிறது இருக்க இது தடையில்லாமல் இருந்திருக்கிற அனுகிரகம். இப்ப சங்கல்பமும் நானும் அப்படிதான் இருந்துருக்கு. பெருமாளுடைய சங்கல்பம் எப்படி இருக்கு, தடையில்லாததாக தான் இருந்துருக்கு. அத நானும் அகமபி அது அனுப்புலகம், நானும் அது பெற்றவனாக பின்பற்றி இருக்கிறவனாக இருக்கேன்னா, பின்பற்றி இருக்கிறேன்னா அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை சார்ந்து நான் இருக்கேன்னு சங்கல்பம் சொல்லி சொல்றேன். இதனால என்னாச்சு அப்படின்னா, நிரபாய முக்கிய ராகம் நிஜபட்ச நிவேஷ நித்ய ஹரிதத்வம் குணபஞ்சரஸ்திதம் தாம் சுகமிவ மோட்சாமி திவ்ய கதி யோக்யம். இது ஒரு கிளி மாதிரி சொல்ற. இப்ப இந்த கிளி கூண்டுல மாட்டின்னு இருக்கு, அந்த கூண்டுல மாட்டின்னு இருக்கிற கிளிய விடுவிக்கிற மாதிரி ஒண்ண நான் விடுவிப்பேன்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல அந்த சுகமாக ஒரு பட்சி கிளி பட்சி இருக்கு, அது முகத்துல பார்த்தோம்னா உடம்பெல்லாம் பச்சை பசேல்னு இருந்துட்டு இருக்கும், முகம் மாத்திரம் செக்க செக்கேல்னு இருக்கும், சேப்பா இருந்துட்டு இருக்கும். இப்போ இது சுவாபாவிகமாக இருந்துட்டு இருக்கு. நிரபாய முக்கிய ராகம் நிஜபட்ச நிவேஷ்ட நித்ய ஹரிதத்துவம். நிரபாய முக்கிய ராகம் அந்த கிளியினிடத்துல இருக்கக்கூடிய சிகப்பு செம்மைன்றது இருக்க அது சுவாபாவிகமாக இருக்கிறதுனால அது எப்பவுமே அழியாததாக இருந்துருக்கு. நிரபாய முக்கிய ராகம் நிஜபட்ச நிவிஷ்ட நித்ய ஹரிதத்துவம் நிஜபட்ச நிவிஷ்ட நித்ய ஹரிதத்துவம். ஹரிதத்துவம்னு சொல்ற இங்க ஹரிதத்துவம், ஹரிதம்னாக்க பச்சைன்னு அர்த்தம். நிஜபட்ச நிவிஷ்டம் தன்னுடைய பட்சம்னா ரெக்கைகள், அந்த ரெக்கைகள்ல பச்சையாக இருக்கிறதுனால அந்த பசுமைன்றது அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. குணபஞ்சரஸ்திதம் தாம் சுகமிவ குணபஞ்சரஸ்திதம் என்ன சொல்ற, பஞ்சரம்னா கூண்டு, அந்த கூண்டாகிற குணமாகிற ஒரு பஞ்சரம், அதாவது மனசாகிற ஒரு பஞ்சரம், அந்த அதுல வரைச்சு எப்படி இருக்குன்னாக்க அதுல இருந்துட்டு இருக்குனாக்க இந்த சம்சாரத்துல போய் மாட்டின்னு முழிக்கிறதாக இருக்கு. சுகமிவ மோட்சியாமி திவ்யகதி யோக்கியம், அந்த சுகம் எப்படி திவ்யகதி யோக்கியம்னாக்க திவ்யகத்தின்னா சுதந்திரமான கதி,
கூட்டுல அடைஞ்ச கிளி எல்லா இடத்துலயும் பறக்கிறதுக்கு தகுதி பெற்றதாக இருக்கு, ஆனா அதை அடைச்சிருக்கா. அது அவுத்து விட்டமானாக்கா எல்லா இடத்துலயும் தம்பாட்டுக்கு ஸ்வேச்சையா சஞ்சரிக்கும். இது வந்து கிளி விஷயத்துல சொல்றது. இப்போ சுவாமி புருஷனும் கிளி மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்லணும். இந்த பெருமா இந்த சுவாமி விஷயத்துல எப்படின்றத பார்க்கணும். நிரபாய முக்கிய ராகம், ராகம்னாக்க செம்மை சிகப்பு ஒரு அர்த்தம். அந்த சிகப்புக்கு வர்த்து முகத்துல இருக்கக்கூடிய ராகம் சிகப்புன்னு சொல்லி கிளிபட்சத்துல சொன்னேன். இங்க நிரபாய முக்கிய ராகம்னாக்க ஆசைன்னு அர்த்தம். பெருமாளிடத்துல பக்தி இருந்துருக்கு, எப்பவுமே இருந்துருக்கு, இதுதான் முக்கியமான ராகமாக இருந்துருக்கு. பரமாத்மாவனிடத்துல பக்தியே தான் இது முக்கிய ராகம். நிஜபட்ச நிமித்த நித்திய ஹரிதத்துவம், அங்க ஹரிதத்துவம்னு சொல்லி ஹரித ஹரிதம்னா பச்சை, பச்சையா இருக்கிறது பட்சங்கள்ல இருக்கு, ரக்கையில இருக்குன்னு சொன்ன. இவர் விஷயத்துல ஹரிதத்துவம், ஹரிதத்துவம்னு பிரிக்கணும். ஹரிதத்துவம்னாக்க பகவத் விஷயமான தத்துவம்னு அர்த்தம். அப்போ ஹரிதத்துவம்ன்றது இவனுக்கு பெருமாள் விஷயத்துல இருக்கக்கூடியதான எண்ணம் தான் எப்பவுமே இருந்துருக்கு. நிஜப்பற்று உம்முடைய அபிப்பிராய பிரகாரத்துக்கு எப்பவும் ஹரிதத்துவம்ன்றது இருந்துருக்கு. குணபஞ்சரஸ்திதம், குணத்தால கட்டப்பட்டதாக இருக்கு. குணம்ன்றது சத்வரஜ்தமஸ்ன்னு சொல்றது. இந்த சத்வரஜ்தமஸாகிற ஒரு பிரகிருதி, இந்த பிரகிருதியில பிரகிருதியில நாம இருக்கிறபடினால இது குணபஞ்சரம். இந்த சரீரம் இருக்க இது சத்வரஜ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களால் ஆனவை. இதுல போய் அடைபட்டு இருந்துருக்கு. அப்படிப்பட்ட உண்மை சுகமிவ மோட்சாமி திவ்யகதி யோக்கியம். திவ்யகதினாக்க ஸ்ரீவைகுண்ட பிராப்தி. ஸ்ரீவைகுண்ட பிராப்திக்கு தகுதி படைத்தவனாக இருக்கிற ஒண்ண நான் அந்த இடத்துல கொண்டு விடுறேன்னு அர்த்தம். மணிவரைய வசமுறே நித்திய ஹிருத்யோ பிஜீவா கலுஷமதிரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதாத்வீட்சிதத்தேன காலே குரு பரிஷது பஜ்ஞம் பிராப்ய கோபாயதி ஸ்வம். சுவாமி தேசிகன் ரகசியத்தை சொல்றேன். நாம ஒவ்வொருத்தரும் பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு இட்டு படைத்தவர்கள், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. மணிவரைவ சௌரேகே, சௌரேகே மணிவரைவ, எம்பெருமானுடைய உத்கிருஷ்டமான மணியாக சொல்லப்படுகிற கௌஸ்துபம் போல நாம நித்யஹிருத்யோபி ஜீவகா, பெருமாளுடைய திருமார்பல வாசம் பண்ணுவதற்கு தகுந்தவர்களாக நாம இருந்திருக்கோம். ஆனா கலுஷ மதிரவிந்தன்னே கிங்கரத்வாதிராஜ்யம், நம்மளுடைய கர்மாவனால கிங்கரத்வாதிராஜ்யம் பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஒரு முடிசூடுவதற்கு நமக்கு இல்லாத அந்த நிலையை இழந்து இருந்திருக்கோம் நாம. ஆனா விதி பரிணதி பேதாத் வீட்சித்தேன காலே, வீட்சித்தேன காலே வீட்சிதா, அந்த எம்பெருமானாலே யமே வைஷவரிடத்தா தேன லப்யான்னு சொல்ற விஷயத்தை சொல்லி சொல்ற. அந்த எம்பெருமானாலே ஒரு கால விசேஷத்துல நம்ம கட்டாட்சிக்கப்பட்டவர்களாக கொண்டு குரு பரிஷது பஜ்ஞம் பிராபிய கோபாயதி ஸ்வம், ஆச்சாரிய அனுகிரகத்தினால நம்மளை ரட்சிக்கிறே, பெருமாள் தானே ரட்சிக்கிறே. நம்மளுடைய கைங்கரியத்துக்கு நமக்கு தடைபட்டிருந்த கைங்கரியத்தை மீண்டும் ஏற்படுத்தி நம்மள கைங்கரியத்தை பண்ணும்படியாக பண்றேன்னு சொல்ற. இப்ப இதுல இருந்து ஏற்படுறது என்ன, சுவாபாவிகமாக இயல்பாக இருக்கிறது நமக்கு ஏற்பட்டது பகவத் கைங்கரியம். அந்த இழந்திருக்கும், அந்த இழப்ப இப்ப நீக்கிற. பட்சிக்கு சுவாபாவிகமாக இருந்துருக்கிறது அந்தரிஷத்துல தம்பாட்டுக்கு ஆகாச மார்க்கத்துல அதம்பாட்டுக்கு சஞ்சரிக்கிறது தான் சுவாபாவிகம். அதை ஒரு மூணு கயிறை போட்டு கட்டினது, ஒரு மூணு கயிறாலான கூடுல போட்டு கட்டினமானாக்க அப்ப அதால சஞ்சரிக்க முடியாத போறது. அதே மாதிரிதான் நாம சம்சாரமாகிற அந்த திரிகுணாத்மகமான சரீரத்துல நாம உழண்டு இருக்கிறதுனால திவ்ய யோக்கியம், திவ்யமான மார்க்கத்துல நம்மளால பகவத் அனுபவம்ன்றது பூர்ணமாக பெற முடியாத நாம இருந்தோம். உனக்கு இந்த நிலையில இருந்து விடுபடும்படியாக, கிளி மாதிரி இருந்திருக்கிற ஒன்னு விடுபடும்படியாக பண்றேன்னு சொல்றேன்.
சுவாமி தேசிகனுக்கு சொன்ன கிளி கிளின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆசை. இதுக்கு மூல காரணம் என்னன்னாக்க, ஆழ்வார் சுவாமி தேசிகனை கிளின்னு விவகாரம் பண்ற, மடக்கிளியை கைகூப்பி வணங்குகின்றேன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல திருத்தங்கா என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம், தூப்பல் திவ்ய தேசம், அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், மரகதவல்லியோட எழுந்தருள் இருக்கிற தீப பிரகாசர். அந்த தீப பிரகாசர் விஷயமாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே மடக்கிளியை கைகூப்பி வணங்குகின்றேன்னு சொல்லி சொல்றேன். அந்த இடத்துல அவதாரம் பண்ண போற சுவாமி தேசிகனை கிளியாக உருவகப்படுத்துற, பாவியாக வரக்கூடிய திருவேங்கடமுடியானுடைய அவதாரத்தை பூர்வமாகவே ஏற்கனவே நினைச்சு அவரை வணங்குகின்றேன்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அந்த மங்களாசாசனத்தையும் இங்க ஸ்மரிக்க பண்ணுகிறது இந்த கிளின்ற சப்தம். சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல கடைசியிலையும் சரி பல இடங்கள்ல சொல்ற, நாம் புதுசா எதுவுமே சொல்லல, அப்புள்ளாராலே வளர்க்கப்பட்ட கிளி நான், கிளி கத்து கொடுத்ததுதான் சொல்லுமே தவிர அதை காட்டிலும் அதிகப்படியா ஒரு வார்த்தை சொல்லாது, நான் சொல்லாது. அந்த மாதிரி எனக்கு ஆச்சாரியர்கள் உள்ளத்தெழுதியது ஓலையில் சொன்னார், என் மனசுல ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிச்சத நான் கிரந்த ரூபமா பண்ணிருக்கேனே தவிர நான் சுதந்திரமா எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிக்கிறேன். இப்படி கிளி கிளின்னு சொல்லச்சு தேசிகன் தன்னை சொல்லிக்கிறது விசேஷம். அதுதான் இங்கேயும் நாம ஸ்மரிக்க வேண்டி இருந்துருக்கு. இப்ப நமக்கு பகவத் சங்கல்பம்ன்றது ஒண்ணு வந்ததுன்னாக்கா, இந்த புருஷன் இருக்க, புருஷனுக்கு கிளி ரூபமாக உருவகப்படுத்தின புருஷனுக்கு இந்த கூண்டுல இருந்து விடுபடுதல்ன்றது சாத்தியமானது. நிரபாய முக்கரங்கும் நிஜபட்சம் குணபஞ்சரம் சுகமிவ மோக்ஷாமி திவ்யகதி யோக்யம் சிருணுதேதானீம் ஆகாமினீம் அனன்யலப்யாம் அபவர்க சித்திம். இப்ப இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் நானு, இப்போ உனக்கு மோட்சம் வந்துருச்சோம்னாக்கா அந்த மோட்சத்துல இருக்கக்கூடிய நிலை என்னவா இருக்கும் அதை பத்தி நான் சொல்றேன் நானு, நீ தெரிஞ்சுக்கோ என்று சொல்றேன். இப்போ இதை என்னத்துக்கு இப்படி சொல்றேன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு கூண்டுல அடப்பட்டு இருக்கும், கூண்டுல அடப்பட்டு இருந்துட்டு வெளியில போயிட்டோம், வெளியில போயிட்டா வெளியில இருக்கிற கதி எப்படி இருக்கும் நமக்கு சொல்ல தெரியும். ராஜாவா இருக்கான், ராஜா வீட்டு குண்டு கூண்டுல ராஜாவனாலே வளர்க்கப்படுகிற கிளியாக நம்ம எல்லாம் இருக்கோம்னு வச்சுக்கோமே. அப்ப ராஜா என்ன பண்ணுவான், வேளாவேளைக்கு இந்த கிளிக்கு பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கு உண்டான அதுக்கு என்ன பிடிக்குமோ அது சக்கர பொங்கல்லாம் வாயலகில் என்னடிச்சில் ஊட்டுவாருண்டோன்னு சொல்லி சொல்ற, அதுக்கு அது கிட்ட கொண்டு போய் க்ஷீராண்ணம் பண்ணி நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சுவானா ராஜா. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்ப இதை அவுத்து விட்டுட்டோம்னாக்கா வெளியில சஞ்சரிச்சதுன்னாக்கா எல்லா இடத்துலயும் பழங்கள் இருக்குமா, எண்ணெய் இருக்கும், அது வெயில்ல போச்சுன்னாக்கா அதுக்கு எண்ணெய் கிடைக்கும், ஆகாரம் கிடைக்குமா கிடைக்காதா. இப்ப அழுத்து விட்ட பிற்பாடு அதனுடைய நிலை எப்படி இருக்கும்ன்றது லோகத்துல இருக்கிற கிளிக்கு வேணா தெரியாது. இப்ப இந்த கிளியாக ரூபணம் பண்ணிருக்கிற புருஷன், இந்த புருஷனை அவுத்து விடுறதுன்னாக்கா சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி, அந்த சம்சார நிவர்த்தி வந்துடுத்துனாக்கா அந்த காட்டுல ஒண்ணுமே இல்லாத அலையிற மாதிரி பாலைவனத்துல அலையிற பட்சியா இருக்க மாட்ட, எல்லாத்தோடையும் இருக்கிற சோலையில இருக்கக்கூடிய பட்சியாக இந்த ஜீவன் ஆகும் என்பதை தான் முக்தி திசையில வரக்கூடிய பலத்தை சொல்லி சொல்றார் இந்த இடத்துல சங்கல்பம். ஆகையால முக்தி தசைக்கு முக்தி தசையில முக்த தசையில நமக்கு என்னென்ன மாதிரி பலம் வரும்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை கோடிட்டு காண்பிக்கிற அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றத நாம அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இப்ப இந்த கிளி ரூபமாக இருந்து இருக்கிற புருஷனுக்கு
விடுதலை ஏற்படுறதுன்றது வரைக்கும் நமக்கு சித்தமா இருக்கு. ஆகையால இப்ப இன்னைய பாடத்துல, அதாவது இன்னைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு ரெண்டு மார்க்கங்கள் உள்ளன. அதுல பிரவிருத்தி மார்க்கத்திலேருந்து விடுபட்டு நிவர்த்தி மார்க்கம்ன்றது மோட்சோபாயத்துல நாம ஈடுபடணும். அப்படி மோட்சோபாயத்தை நாம ஈடுபட்டா மாத்திரமே நம்மளுடைய பிரயாச மாத்திரத்தினாலேயே நமக்கு மோட்சம் வந்துடாது. இது பெருமாளை வசீகரணம் பண்ணுவதற்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமே தவிர, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலதான் மோட்சம் கிடைக்கிறது. எமே வைஷவர்ணத்தே தேனலப்யா, பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக நாம பெருமாளிடத்துல நாம நடந்துக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அகங்காரம் மமங்காரன்றது எப்பவுமே கூடாது. நம்மளுடைய ஞான விஷயத்திலேயோ அல்லது நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு நிலை, எல்லாராலையும் புகழக்கூடிய நிலையை அந்த விஷயங்கள்ல வரச்சே தான்னு ஒரு பெருமை பீத்திண்டு அதை வந்து தற்புகழ்ச்சி பண்றது, இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னாகும் கேட்டாக்க, பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு இதெல்லாம் தடங்கலா ஆயிடும். இது இல்லாதவனாக நாம இருக்கணும். அதே மாதிரி பகவத் சங்கல்பத்தினால ஆகாதது எதுவுமே இல்லை. அந்த பகவத் சங்கல்பத்தினுடைய பெருமையை நாம தெரிஞ்சண்டு தற்புகழ்ச்சி இல்லாமல் நாம பெருமாளிடத்துல உண்மையாகவே பக்தி இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, நாம பெரிய மேதாவியா இருந்தாலும் கூட, வேதாந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் கூட, தற்புகழ்ச்சி இல்லாமல் நாம மோட்ச மார்க்கத்துல ஈடுபடுபவர்களாக நாம இருக்கணும். இப்படி இருந்தாக்க நமக்கு சம்சார நிவர்த்தின்றது ஏற்படும் என்பதை இந்த பாகத்துல சுவாமி நமக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரணும்னாக்க ஆச்சாரிய அனுகிரகம் தான் வேணும், வேற எதுவுமே வேணும். பகவத் சங்கல்பம் நம்ம மேல விழணும்னாக்க ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம